ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கௌரிஸ் கிராஃப்ட். நான் உங்கள் கௌரி. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோவில் நாம் நம்மளோட வீட்டை தீபாவளிக்கு எப்படி கலர் பேப்பரால் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு கலர் பேப்பர்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த வீடியோவில் என்னோட சன் சஞ்சய் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கௌரிஸ் கிராஃப்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆள்னு காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நமக்கு A4 கலர் பேப்பர் வேணும். நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டேன், அதை நான் ரெண்டாக மடக்கி எடுத்துக்கிட்டேன். மறுபடி பார்த்திங்கன்னா அதை திரும்ப இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இதோட லென்த் பார்த்திங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் காட்டுது. ஆனால் நமக்கு 7 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே மார்க் பண்ண மாதிரியே கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம மார்க் பண்ண ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த 0.5 சென்டிமீட்டரை வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் மேலேருந்து கீழே 7 சென்டிமீட்டருக்கு 2 டைம்ஸ் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் எப்படி நம்ம கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டாட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. லைன் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்கொயர், அது 7 சென்டிமீட்டரில் 3 ஸ்கொயர் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயருக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டி ஸ்கொயர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா எல்லா மூலையிலையும் நான் 1 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மேலேயும் 1 சென்டிமீட்டர் இருக்கணும், சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ட்ரா பண்ணி லைன் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி மீதி இருக்கிற கீழே 2 பாக்ஸ்லேயும் நான் ஸ்கொயர் ஷேப் உறைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த ஸ்கொயரோட உள்பாகத்தை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு தேவையில்லை. அதை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே ட்ரா பண்ணோம் இல்லைங்களா 7 சென்டிமீட்டருக்கு, அதையும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சென்டராக நமக்கு மார்க் போட்ட மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு 4 ஸ்கொயர் பீசஸ் ரெடி ஆயிரும். இதே மாதிரி உங்ககிட்ட இன்னும் என்னென்ன கலர் பேப்பர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ்ல நீங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட சன் சஞ்சய் இந்த வீடியோவில் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவர் தான் இதுக்கு க்ளூ போட போறாரு. அவர் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறாரு எங்கெங்க க்ளூ போடணும்னு. எந்தெந்த இடத்துல க்ளூ போடணும்? இங்கே. ஓகே. இங்கே. ஓகே. இங்கே. இன்னொரு நேர மேல போடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து தட்டுங்களா? ஆ மேல போடுங்க. கரெக்ட்டா வைக்கணும்ங்களா? கரெக்ட்டா வைக்கணும்ங்க. ஓகே. கரெக்ட்டா வைக்கணும்ங்க. ஓகே. ஓகே. அடுத்து இங்க. 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 கரெக்ட்டா வரும். நெக்ஸ்ட் இங்கம்மா. ஓகே. இங்கே இருங்க, ஒன்று எடுத்து தட்டுங்களா? ஒன்று எடுத்து மேலே போடுங்க. ஒரு பக்கம் போடுங்க. வைக்கணும். ஒரு பக்கம் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுங்களே, கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. இப்போ அடுத்து எங்கே க்ளூ போடணும்? ஒன்று ஹேர் மாதிரி போட்டோம் ஃபர்ஸ்ட்டில். ஆமாம், அந்த மாதிரி போடணும். ஸ்கொயரா? இது என்ன ஷேப்பு? ஸ்கொயர். ஸ்கொயரா? என்ன கலரு? என்ன கலர் பார்க்குறது? ரெட்டு. ரெட் கலர். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற பேப்பரில் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை வச்சுட்டு பேப்பரோட நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலையும் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி நீங்கள் எல்லா பேப்பர்ஸையும் இதே மாதிரி ஒட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கலர் பேப்பரில் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தோரணம் பெருசாக இருக்கணுமோ அவ்வளோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். சரிங்க. அடுத்தது இதை ஒரு ப்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கலர் வைக்கலாம்? ஆரஞ்சு. ஓகே. எல்லோ. எல்லோ. நான் மேட்ச் பண்ணேன். ரைங்க.
செஞ்சிட்டோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கல்யாண பத்திரிக்கை ஒன்று எடுத்துக்கோங்க, த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வேஸ்ட்டாக இருக்கிற கல்யாண பத்திரிக்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கொயர் ஷேப்பில் 7 சென்டிமீட்டருக்கு நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். 4 பீசஸ் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 4 பீசஸ் நான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இதில் 2 பீஸில் மட்டும் நம்ம சென்ட்ராக ஹோல் போட்டுக்கிறோம். 1 பீஸில் பிறகு நான் சென்ட்ராக ஹோல் போட்டு அதில் நூல்ட்டு கட்டி வச்சுருக்கேன். த்ரெட் அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பக்கம் பாருங்க, இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதையும் அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. மாதிரி ஒட்டி வச்சிட்டோம். இப்போ இந்த பீஸை திருப்பிக்கோங்க. இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு 1 பக்கத்து பேப்பரை எடுத்து அப்படியே நம்ம இது மேலே ஒட்ட போகிறோம். இந்த கார்டை எடுத்து இப்போ இது மேலே அப்படியே ஒட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காயற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தோரணம் பாருங்கள், ரொம்ப பார்க்கவே சூப்பராக அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டை கலர் பேப்பரால் சூப்பராக டெக்ரேஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கௌரி ஸ்கிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.